ராமானுஜரை பற்றி நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஸ்ரீரங்கத்திலேயே அவர் வந்து தங்க ரொம்ப ரொம்ப சங்கம் தான் இருந்தார் ராமானுஜர். ஒவ்வொரு நாளும் தினம் திருத்துறவை போய் திருப்பாய் பாடினார் தான் அவருடைய வழக்கம். அந்த ஊரில் பெரிய நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ராமானுஜர் ரொம்ப பக்தியானவர், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் அவர். அவருக்கு ஒரு மகா அதுல்யா அப்படின்னு பேர். அதுல்யா பெரிய நம்பி மகா பேர் அதுல்யா. அவன் வந்து அவளும் ரொம்ப ரங்கநாதர் மேலே பக்தி உள்ளவர், அதோட பக்தி உள்ளவா, ராமானுஜர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவா. ஒரு நாள் திருப்பாயை பாடிட்டே வரும்போது காலையில திருப்பாயை காலைலன்னு 6 மணிக்குலேருந்து பாடுவாங்க. பாடும்போது அவன் அதுலியா வந்து வாசலில் கால் திறக்கல. அவருக்கு என்ன தெரியும், ராமானுஜருக்கு அவள் வந்து நப்பிணையா, நப்பிணேன்னா நந்தகோபனுடைய மருமகா நப்பிணையாக, நப்பிணையாக தெரியும் அவளை பார்த்தா, ஆண்டாள் மாதிரியே தெரியும். உடனே அவர் அப்படியே அவர் அவ்வளோ ராமானுஜர் வந்து அவள் காலையில் தொட்டுக்க முடியும். உடனே அவங்க பெரிய ஆள், நான் பெரிய நம்பி, ஐயோ என் பொண்ணு காலையில் நீங்கள் விடலாமா, எப்படி அநியாயம் பண்ணிட்டாலே என் பொண்ணுன்னு சொல்லி மகளை கோச்சிக்கார பார்த்து சொல்லி, இல்லை நான் அவன் மகளை பார்க்கல, நான் அந்த ஆண்டாளாகவும் நப்பினையாக தான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தன் மகள் நிறையா சொல்கிறார். அவளுக்கு எப்படியாவது நல்லா வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறப்போ அவரே பார்த்து ஒரு மாப்பிள்ளையை யாரு ராமானுஜரே பார்த்து அந்த அதுல்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி போனால் அந்த மாமியார்காரி ரொம்ப பொல்லாதவா, இந்த அதுலியாவை ரொம்ப கஷ்டப்படுத்துவா, ரொம்ப குடும்பப்படுத்துவா, எல்லா வேலையும் வாங்குவா. அதனால் அவள் முகம் துடிக்காமல் எப்பவும் ராமானுஜர் நினச்சி ரங்கநாத பெருமாள் பாட்டு பாடிக்கிட்டே எல்லா வேலையும் செய்வாள். ஒரு நாள் அவள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்து வீட்டில் மாமனார் மாமியார் நாத்தனார் புருஷன் துணி எல்லா துணியும் தூக்கிட்டு பக்கத்தில் காவேரியை குடிக்கிறதுக்காக கிளம்பும் போது அவள் வந்து மாமியார்க்கு, அப்பா அம்மா நான் வந்து ஆற்றுக்கு துணியெல்லாம் துவைக்கி கர போகிறேன், கொஞ்சம் எனக்கு துணைக்கு வரீங்களான்னு கேட்பான். அம்மாடி உனக்கு நான் துணைக்கு வரணுமோ, உங்கள் அப்பா பத்து ஆள் வேலைக்கு வச்சிருக்கா கொண்டு கொடுத்துருக்காரில்ல உனக்கு, அது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போ, நான் தான் வேணுமா உனக்கு அப்படின்னு அவளுடைய ஏழ்மையை தொற்றி அவங்க அப்பா மட்டும் கேவலமாக பேசி சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப கவலையாக போயிடும். கவலையாக அவள் வந்து உடனே அவங்க அப்பாட்ட வந்து அழுவான், அப்பா இந்த மாதிரி எங்கள் மாமியார் சொல்கிறாங்க உங்கள் அப்பா நிறையா உனக்கு வேலையாள் கொடுத்துருக்காருல, அதை கூட்டிகிட்டு போய் வேலையை பாரு சொல்கிறாங்க அப்பா. அவர் எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இது ராமானுஜர் பார்த்து வச்ச கல்யாணம், அதனால அவர்கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லி ராமானுஜர்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து தன்னுடைய சீடன் முதலே அண்ணான் அப்படிங்கிற ஒருத்தனை வச்சு, நீ போய் அதுலியாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடு அப்படின்னு அவனை அனுப்பிப்பார். உடனே அவன் அந்த முதலாண்டான் வந்து அவளுக்கு பாத்திர வளைக்கி துணி தச்சு கொடுத்து விடுப்பு சுத்தம் பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பார். உடனே அவர் எல்லாருமே என்னடா அது இப்படி ஒரு அவர் மேலே பக்தியாக இருக்கிற ஒரு சீசனை கொண்டு வேலை கொடுக்குறாங்க, எல்லாம் ராமானுஜரை திட்டுவாங்க. ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு ஆம்பளை போய் ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு ஆளை போய் அவர் வீட்டு வேலை கை வேலையெல்லாம் செய்ய வச்சுருக்காங்களே, அதுலியா விட்டு வேலை செய்ய வச்சுருக்காங்களேன்னு எல்லாருமே சேர்ந்து போய் ராமானுஜர் போய் கோவப்படுவாங்க, கேட்பாங்க என்னையா இது நல்லா இருக்கா, ஒரு உங்களுக்கு உங்கள் மேலே பக்தியாக இருக்காங்கிறதுக்காக அந்த முதலாண்டனை கொண்டு அங்கே வேலை செய்ய விட்டுருக்கீங்களே அப்படிங்கிறப்போ, இப்போ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா, இப்போ நான் ஒன்றும் செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அவனை நிப்பாட்டிட்டு நானே எங்கே போய் எல்லாரையும் செஞ்சுக்கிறேன், நாளையிலேருந்து அதுலியாவுக்கு நான் போய் எல்லாரையும் செய்யணும். அவனும் எல்லாருக்கும் ராமானுஜரா அழகா அவங்க செஞ்ச தப்பு வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், இதெல்லாம் நாங்களே ஒரு முறை போட்டு அதில் அதுலாண்ட ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் மாறி மாறி நாங்களே அவருக்கு எல்லா வரையும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி ராமானுஜருடைய விருப்பப்படியே அதுலியாவுக்கு எல்லா வரையும் செஞ்சாங்க. அப்புறம் தான் மாமியாருக்கு அந்த அதுலிய மருமகளுடைய அருமை தெரியுது, அப்படி ஒரு ராமானுஜரே இறங்கி வந்து வேலை செய்வாருக்கு சம்மதிக்கிற மருமகளை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா, அதுக்கப்புறம் அந்த அம்மா மருமகளை நல்லா வச்சுக்கிட்டாங்க. அதுலியா அதுலியான பேதாக